Hello friends, welcome to Bangalore Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல தோரம் பருப்பை வச்சு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பச்சரிசி 1 கப், வெந்தயம் 1/2 ஸ்பூன், தோரம் பருப்பு 1/2 கப், புளுங்கல் அரிசி 1/2 கப். நீங்க முழு புளுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். ரெண்டு கைப்பிடி உளுந்து. இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு கழுவி நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றி கழுவி 6-8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நீங்கள் சப்போஸ் காலையில் டிஃபனுக்கு செய்கிறீங்கன்னா நைட் நம்ம இதை ஊற வச்சுட்டா காலையில் அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சின்னதாக ஒரு வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 4 பச்சை மிளகாய், எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா அரைச்சதும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி பருப்பு எல்லாம், அதையும் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வெண்ணெய் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் ஓகே தான். இந்த மாவில் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது புளிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம காலையில் அரைச்சிட்டு உடனே சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுத்ததான் வெங்காயம் போட்டுக்கோங்க. பொடி அரைஞ்ச வெங்காயம் கருவேப்பிலை. வெங்காயத்துக்கு தேவையானதை மட்டும் உப்பு போட்டுக்கோங்க, எண்ணெய் ஆல்ரெடி மாவில் சேர்த்துருக்கோம். இது கண்ணாடி மாதிரி வதங்கினதும் இது வந்து நம்ம மாவில் சேர்த்து கலந்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சதை மாவில் சேர்த்து கலந்துடலாம். இது கூடவே கொஞ்சம் பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்துருங்க. இவ்வளோதான் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு புளிக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை, நம்ம உடனே சுட்டுடலாம். இதில் அரைக்க நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் ஒத்துக்காதுன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். ஒரு தவா வச்சு சூடு பண்ணிக்கோங்க. லேசாக இப்படி தண்ணி தெளித்தா நம்மளுக்கு தெரியும் அது இப்போ தவா காஞ்சி ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்ததான் தோசை ஊற்றிடலாம். மேலே வந்து நெய் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எண்ணெய் வேணா கூட போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ தோசை சாப்பிட தேங்காய் ஒட்சக்கல்ல சட்னியோட ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம மிளகாய் பொடி கூட நல்லாயிருக்கும், அப்புறம் தக்காளி வெங்காயம் கார சட்னி கூட நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.